Hi, I'm Dr. Nivedita Kamraj. இன்னைக்கு டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து டிஸ்மெனோரியா அல்லது மாதவிடாய் நேரங்களில் ஏற்படும் அடிவயிற்று வலி. ஸோ எல்லா பெண்களும், அதாவது சில ஆய்வுகளில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, 20-80% பெண்கள் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த அடிவயிற்று வழியால் அவதிப்படுகிறார்கள். அதாவது மாதவிடாய் நேரங்களில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில், ஒன்று வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், அதாவது 20-35 பெண்களாக இருக்கலாம், இல்லை அதற்கு முன்னாடி அடலசன்ட் ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், ஒரு 13 வந்து 20 பெண்களாக இருக்கலாம், இல்லை மாதவிடாய் நிற்க போகிற நேரங்களில் இருக்க பெண்களாக இருக்கலாம். எல்லா வித காலகட்டத்திலையும் வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதவிடாய் வலியினால் அவதிப்படுகிறார்கள்ன்றது நிறைய ஆய்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதவிடாய் நேரத்தில் ஏன் அடிவயிற்று வலி ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, முதல் விஷயம் வந்து இது இயற்கையிலே வந்து ஒரு மெக்கானிசம் மாதிரி, அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவரில் தான் வந்து இந்த உதிரம் வந்து போக்கு இருக்கும். ஸோ அந்த உள் சுவர் உடைந்து தான் உதிரப்போக்கு ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படின்ற ஒரு அமிலம் வந்து அதிகமாக சுரக்கும் போது இந்த கர்ப்பப்பையோட உள் சுவரும் சரி கர்ப்பப்பையும் சரி லைட்டாக சுருங்கி விரியும். ஸோ இந்த சுருங்கி விரியறது தான் வந்து பெண்களுக்கு வந்து வலியாக வந்து தென்படும். ஸோ இந்த வலி வந்து பெயின் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவொருத்தருக்கும் பெயினை தாங்கக்கூடிய தன்மை வந்து வேறுபடும். சில பெண்களுக்கு வந்து லைட்டாக அடிபட்டாலே ரொம்ப அதிகமாக வலி அவங்க வந்து வலிக்கும், அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். சில பெண்களுக்கு வந்து அதிகமான வலி இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற அந்த டாலரன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த வலி அப்நார்மல், எப்போ வந்து இந்த மாதிரி வலி ஏற்படும் போது கொஞ்சம் தீவிரமாக அதை வந்து என்னன்றதை கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பெண்களுக்கு வந்து சில நேரங்களில் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ரொட்டீனாக செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. ரொம்ப அவங்களால வந்து தினசரி பண்ணக்கூடிய வேலைகள் கூட அவங்களால செய்ய முடியல, அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த வலியால் அவங்க அவதிப்படுகிறார்கள்ன்ற பட்சத்தில், அந்த வலியோடு சேர்ந்து அவங்களுக்கு மற்ற அறிகுறிகள் லைக் தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்ற வலி போன்ற அறிகுறிகள் வந்து அதிகமாக தென்படும் போது, அவங்க ரொம்ப ஓய்வு எடுத்துக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும் போது, இந்த மாதவிடாய் வலிக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மலாகவும் சில நேரங்களில் இந்த வலி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுவும் ஒரு ஒருத்தருக்கும் வேறுபடும். ஸோ இந்த மாதிரியான வலி ஏற்படும் போது எப்படி வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கா, அப்நார்மலான வலி இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பிரைமரி டிஸ்மெனோரியா, இன்னொன்று வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா. இயற்கையிலே ஏற்படக்கூடிய நார்மலான வலி வந்து பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்றது தான் சில காரணங்கள்னால மாதவிடாய் நேரங்களில் ஏற்படுற வலி அதிகமாக இருக்கிறது. ஸோ அதில் வந்து முதல் காரணம் வந்து உள் சுவர் வெளி வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது எண்டோமெட்ரியோசிஸ். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது வந்து உள் சுவர், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க உள் சுவரில் வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்றத நம்ம சொல்வோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து வெளிப்புறத்தில், அதாவது கர்ப்பப்பையோட வெளிப்புறத்தில் நிறைய இடத்துல வந்து இந்த கிளான்ஸ் வந்து ஒற்றிக்கொண்டு இருக்கும். ஸோ இந்த கிளான்ஸும் வந்து கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரியும் போது, அந்த அமிலம் சுரக்கும் போது, அந்த இடங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் வந்து அந்த வலி ஏற்படும். ஸோ இது வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால வலி ரொம்ப அதிகமாக அந்த பெண்களுக்கு இருக்கும் அந்த முதல் 3 அண்ட் யூஸ்வலாக இயற்கையிலே ஏற்படுற இந்த வலி வந்து முதல் நாள் அதிகமாக இருக்கும், 2-3 உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகி 3-4 வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்க. பட் இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்க பெண்களுக்கு வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே, அதான் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே வலி ஏற்படும். அந்த வலி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அண்ட் பீரியட் நின்றதுக்கு அப்புறமும் வந்து வலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 7-8 போன்ற வலி வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து மற்ற சிகிச்சை முறைகள், அதாவது ஸ்கேன் இல்லை வந்து எம்ஆர்ஐ போன்ற டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது அத்தியாவசியம். இது தவிர வந்து வேற என்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து ஃபைப்ராய்டு, அதாவது சதை கட்டிகள் போன்ற வளர்ச்சி, நார்த் திசு கட்டிகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கட்டிகள் எதுவும் கர்ப்பப்பையில் இருக்கா, அதனால கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது இந்த கட்டிகள் உள்ளே இருக்கிறதுனால வலி அதிகமாக அந்த பெண்களுக்கு தெரியுதா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டிகளும் வந்து ஸ்கேன் பண்ணுறதன் மூலியமாக நம்மளுக்கு கிளியராக தெரியும் எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்குது அண்ட் எவ்வளோ வந்து சைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கட்டிகள்னால வலி ஏற்படுதுன்னா அதற்குரிய தீர்வு வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும், என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றது அந்த சைஸ் அந்த லொக்கேஷனை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
மூன்றாவது விஷயம் வந்து பிஐடி அப்படின்னு சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதாவது மற்ற தொற்றுக்கள் அதிகமாக இருக்கும்போது, மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான வலி வந்து அதிகமாக இருக்கும். மாதவிடாய் நேரங்களில் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய, அதாவது உள் சுவரில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை வெளிப்புறத்தில் கர்ப்பப்பை வாய்ப்புறத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தொற்றுக்கள் இருக்கும் பொழுதும் வந்து அதிகமாக வந்து வந்து வலி, மாதவிடாய் நேரங்களில் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்றதும் பார்க்க வேண்டியது நம்மளுக்கு அத்தியாவசியம். நோய் தொற்றுகள்னாலையும் வந்து இந்த மாதிரியான வலி வந்து அதிகமாக வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது தவிர வந்து இந்த மாதிரி மாதவிடாய் நேரங்களில் அதிகமாக வலி ஏற்படும் போது வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சி இந்த வந்து ஒரு அமிலம் சுரக்கிறதுனால, இந்த ப்ராஸ்டாகிளாண்டின்ற ஹார்மோன் வந்து நார்மலாக இயற்கையிலே வந்து சுரக்கிறதுனால, கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுனால தான் இந்த வலி ஏற்படுது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம், அதாவது இந்த உள் சுவர் வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்ப்பப்பையோட உள் சுவர்க்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த கர்ப்பப்பையே கொஞ்சம் வீக்கமாக காணப்படலாம். ஸோ அந்த வீக்கமாக இருக்கிற அந்த கர்ப்பப்பையும் சுருங்கி விரியும் போது, அடினோமயோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான வயிற்று வலி வந்து அதிகமாக இருக்கும். மாதவிடாய் நேரங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாதவிடாய் நேரங்களில் வந்து ரொம்ப காமனாக கேட்குற பெண்களோட கேள்வி வந்து, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாமா, வலி மருந்து எடுத்துக்கலாமா, இல்லை எடுத்துக்கக்கூடாதா? இந்த மாதிரி வலி மருந்து எடுத்துக்கிறதுனால குழந்தையின்மை, இல்லை வந்து சரியாக மாதவிடாய் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரியான வலியாக இருந்தாலும், ஒருவேளை உங்களால் தாங்க முடியாத வலி இருக்குது, என்ன அப்படின்றத ஒரு ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கல, இருந்தாலும் வலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து டேப்லெட் எடுத்துக்கலாம். அதாவது வலி மாத்திரை அப்படின்றது இந்த சுருங்கி விரியறது, எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு கையில் இருக்கிற காலில் சுளுக்கு ஏற்படுது, அந்த சுளுக்கு வந்து சரி பண்ணுறது, அது ரொம்ப வலி ஏற்படும் போது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மருந்து மாத்திரைகள் எடுத்துப்போமோ, ஒரு மசில் ரிலாக்ஸன்ட் எடுத்துப்போமோ, அதே மாதிரி கர்ப்பப்பையும் ஒரு சதை தான், ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு தசைகள் தான் இருக்குது. ஸோ அந்த தசைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக நம்ம டேப்லெட் எடுத்துக்கலாம், வலி மாத்திரை எடுத்துக்கலாம். இதனால் பின் விளைவுகள் எதுவும் கிடையாது. இதனால் குழந்தையின்மையோ, இல்லை வந்து மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ வலியும் கண்டிப்பாக பொறுத்துக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, பெண்களுக்கு வந்து அதான் மாதவிடாய் முதல்ல வர ஆரம்பிக்கிற நேரங்கள்லேருந்து, அதாவது 13 வயதுலேருந்து அவங்களுக்கு எல்லா மாதமும் ரொம்ப சிவியராக வலி ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டெவலப்மெண்டல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான கட்டிகள் எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் ரொம்ப காமன், அதாவது 20 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் இந்த அடலசன்ட் பீரியடில் வந்து ரொம்ப சிவியராக வலி இருக்குது. அதாவது 13 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு மாதவிடாய் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப வலியோடு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் அவங்களுக்கு வலி அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், கண்டிப்பாக இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், அனாமலிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை கர்ப்பப்பைக்கு வாய்ப்புறத்தில் இருக்கிற அந்த சர்வைக்கல் கேனலைசேஷன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில், கர்ப்பப்பைக்குள்ளே கலெக்ட் ஆகிற பிளட்னால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வலி ஏற்படலாம். அதே மாதிரி வந்து வேறு சில ஃபார்மேஷன்லேயே, அதாவது ரெட்டை கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஃபார்மேஷன்லேயே சில டெவலப்மெண்ட்லேயே சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப யங் ஏஜில் பீரியட் வர ஆரம்பித்ததுலேருந்தே பெண்களுக்கு ரொம்ப அந்த ஒவ்வொரு மாதமும் ரொம்ப அதிகமாக வலி ஏற்படுதுன்னா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதற்கு வந்து ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ போன்ற டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இல்லையா, இது நார்மலான ஒரு கண்டிஷன் தானா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எந்த விதமான மாதவிடாய் வலியாக இருந்தாலும் வலி மருந்துகள் எடுத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது, அது எடுத்துருக்கிறதுனால எந்த பின்விளைவுகளும் கிடையாது. அதிகமாக உதிரப்போக்கு இருக்குது, ரொம்ப அதிகமாக வலி ஏற்படுது, அதோடு சேர்ந்து மற்ற அறிகுறிகளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதற்கு வந்து மேற்கொண்டு ஒரு ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ எடுத்து என்ன மாதிரியான பிரச்சனை, வேறு எதுவும் அடிப்படை காரணங்கள் இருக்கா அப்படின்றத தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ இதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை, பட் அது என்னன்றது ஆராய்ந்து கரெக்டான தீர்வு பெறுறது ரொம்ப அத்தியாவசியம். மற்றும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.